வைத்தனர். காரைக்கால் அருகே நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கும் நோக்குடன் நடைபெற்ற கலை விழாவில் பல பாரம்பரிய கலைகள் அரங்கேற்றப்பட்டது. பார்ப்போரை வியப்பளித்துள்ளது. நெடுங்காடு அரசு பள்ளி நடைபெற்ற இவ்விழாவில் பல மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற பல்வேறு நடனங்களை ஆடி பாரம்பரியத்தை பள்ளி மாணவர்கள் நினைவுபடுத்தினர். எனக்கு இந்த டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நாட்டுப்புற கலையில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து நிறைய இடத்துல போய் ஆடியிருக்கேன். பாண்டிச்சேரி, காரைக்கால் நிறைய ஃபங்க்ஷன்லாம் ஆடியிருக்கேன். நிறைய பேர் என்னை வரவேற்றிருக்காங்க. இது கருப்பசாமி ஆட்டம். இது கிராமிய நடனத்தில் ஒரு ஆட்டம். நான் எங்கள் கருப்பசாமியை வேண்டிக்கிட்டு ஆடுற ஆட்டம் இது. இந்த ஆட்டத்தை நாங்கள் பல்வேறு இடங்களில் ஆடி நாங்கள் நிறைய ப்ரைஸையும் நாங்கள் பட்டிருக்கோம். இது அந்த ஆட்டத்தை ஆடுற எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப வீரமாகவும் இருக்குது. இந்த ஆட்டத்தோட பேர் வந்து கோலாட்டம். இது வந்து தமிழர்களோட பாரம்பரியத்தில் ஒன்று. இதை நாங்கள் நிறைய ஊரில் போய் ஆடியிருக்கோம், நிறைய ப்ரைஸும் வாங்கியிருக்கோம். இதை நான் எங்கள் தமிழர்களோட பாரம்பரியத்தில் ஒன்றா இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதுவும் இல்லாமல் இந்த கலை மூலமாக நாங்கள் ஆடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. விளையாட்டில் ஈடுபடும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதைப் போல நாட்டுப்புற கலைகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டால் கலைகள் மென்மேலும் வளரும் என்று ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருமங்கலம் அருகே நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணி